அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 21/12/2021 பிளவு வருடம் மார்கழி மாதம் 6 தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 6:24 நிமிடம், சூரிய லக்னம் தனுர். கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்களுடன் தான் இருக்கும். நீங்க திரும்பட அறிந்து உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டும். தியானம் மேற்கொள்வது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்று உங்களுடைய பணிகளில் வெற்றி காண்பீங்க. சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கும், அதனை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் பாராட்டும் பெறுவீங்க. உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையிலான உறவில் நல்ல பிணைப்பும் இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இனிதுதான் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும், இது உங்களுக்கு அதிகப்படியான கவலையையும் ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால்தான் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பான முறையில் பராமரிக்கப்படும். ரிஷபம் ராசி நண்பர்களே, முன்னுரிமைப்படி செயல்களை செய்வதற்கு மனதில் தெளிவு வேண்டும். விழிப்புணர்வுடன் செயல்களை செய்து நீங்கள் வளர்ச்சி காண்பீங்க. உங்களுடைய பணியில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றுவீங்க. உங்களுடைய உறவினர் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு பயனுள்ள ஆலோசனை கூட கிடைக்கலாம். அது உங்களுடைய தாய் அல்லது தந்தையாக கூட இருக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நிதி விஷயங்கள் இன்று சிறப்பாக இருக்கும், உங்களால் சேமிக்கவும் முடியும். இன்று ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது. இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீங்க. சிறப்புடன் செயலாற்ற மனதில் தெளிவு தேவை. உங்களுடைய சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீங்க. அவர்களிடமிருந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப் பெறுவீங்க. அதன் மூலம் நீங்கள் வளர்ச்சியும் காணலாம். இன்று உங்களுடைய காதலுக்கு உகந்த நாள். உங்களுடைய துணையுடன் அன்பான தருணங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதன் மூலம் மன நிறைவாகவும் இருப்பீங்க. இன்று நிதி விஷயங்கள் சாதகமான நாளாக தான் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகளவு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய செயல்களில் மிகுந்த அக்கறை காட்ட மாட்டீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் சிறந்ததை செயலாற்ற முயற்சி செய்ய வேண்டும். பணியில் திருப்திகரமான நிலை இருக்காது. உங்களுடைய சக பணியாளர்களுடன் சுமூகமான உறவும் இருக்காது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்று காதலுக்கு ஏற்ற நாள் இல்லை. உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் பொறுமையை இழக்காதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக சிறந்த நாட்களாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ப வேண்டும். நிதி விஷயங்களுக்கு இன்று சிறந்த நாளாக இல்லாத காரணத்தினால் உங்களுடைய பணத்தை நீங்கள் வைத்து சமாளிக்க வேண்டும். இன்று ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்கும். இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் நிறையவே தான் இருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுடைய முடிவுகளை செயலாற்றுவதில் உறுதியாக இருப்பீங்க. மனதில் உள்ள குழப்பத்தை நீக்கிவிட வேண்டும். உங்களுடைய முடிவுகளை கவனமாக திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுக்கு நன்மையை தரும். தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிக்கான பாராட்டையும் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்ட பெறும். இன்று திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருக்க வேண்டும். உங்களுடைய துணையை மகிழ்விக்க முயற்சி செய்ய வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது. இன்று அதிர்ஷ்டமான நிலையும் இருக்காது. அது உங்களுக்கு கவலையாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. கன்னிராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாள். உங்களின் மனநிலையை சிறப்பாக பராமரித்து தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. உங்களுடைய பணியில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய சக பணியாளர்களினுடைய ஆதரவையும் பெறுவீங்க.
உறவில் நல்லிணக்கம் இருக்கும். உங்களுடைய துணிவுடன் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சீராக தான் இருக்கும். பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீங்க. இன்று ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பான முறையில் தான் இருக்கும். கும்பம் ராசியின் நண்பர்களே, உங்களிடம் சிறந்த ஆற்றல் இன்று இருக்கும். அதற்கான நற்பெயரையும் பெறுவீங்க. உங்களுடைய பணியில் மாறுதல்கள் நேரலாம். இன்று உங்களுடைய பணிகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பணியில் மும்முரமாக செயல்படுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளினுடைய அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. இன்று காதலுக்கு உகந்த நாள். உங்களின் சிறந்த உணர்வுகளை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்வீங்க. நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் பணத்தை சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் வேண்டும். கால்வழியால் நீங்கள் அவதிப்படவும் நேரலாம். அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சில அசௌகரியங்கள் இருக்கும். உங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை பாதிக்கும் பதட்டத்தை கைவிட வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு வெற்றியை பெறுவதற்கும் முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். திருமண திட்டங்கள் பற்றிய உரையாடல்களை வேறு ஒரு நாளைக்கு தள்ளிப்போட வேண்டும். இன்று காதலுக்கு ஏற்ற நாள் இல்லை. உங்களுடைய பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பண இழப்பும் அல்லது பணம் திருடு போகுவதற்கான வாய்ப்புகளும் கூட நிறையவே இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் தாயின் உடல்நிலை பற்றி கவலைப்படுவீங்க. அந்த வகையில் நிறைய செலவுகளும் கூட ஏற்படலாம். உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் நீங்கள் பாதுகாப்பு செய்ய வேண்டும். தனுசு ராசியின் நண்பர்களே, இன்று சிறந்த நாளாக இருக்காது. அசௌகரியங்கள் இருக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவிதான் இருக்குது. பணியில் உங்களுடைய நேர்மை பாராட்டை பெறும். உங்களுடைய துணையுடன் தேவையற்ற மோதல்களும் ஏற்படலாம். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இல்லை. தேவையற்ற செலவுகளை கண்காணிக்க வேண்டும். இன்று அஜீரணம் மற்றும் வயிற்று உப்பசம் போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியமான ஒன்றாக தான் இருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி காணப்படும் நாள். உங்களுடைய சுயமுயற்சியின் மூலம் கடினமாக உழைத்து வெற்றி பெறுவீங்க. இன்று பணியில் அதிகமாக இருக்கும். சூழலியை திறமையாக கையாண்டு சவால்களை சமாளிக்க வேண்டும். சக பணியாளர்களினுடைய ஆதரவு கிடைக்காது. உங்களுடைய துணையுடன் நல்லுறவு கொண்டு மகிழ்வீங்க. உங்களுடைய அணுகுமுறை பிரியமானவர்களினுடைய பாராட்டையும் பெறும். நிதி வளர்ச்சி ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். நீங்கள் கணிசமான தொகையையும் சேமிப்பீங்க. கால்வழி மற்றும் தொடைவழி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே தான் இருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கும்பம் ராசி நண்பர்களே, விரக்தியான மனநிலையை தவிர்த்துவிட்டு மனதை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்ள வேண்டும். பணியில் கூடுதல் சுமைகள் இருக்கும். பணியிட சூழல் மகிழ்ச்சியை கொடுக்காது. இன்று காதலுக்கு உகந்த நாள் இல்லை. உங்களுடைய துணையுடன் மோதல்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் நிறையவே தான் இருக்கு. இன்று பண வளர்ச்சி குறைவாக தான் இருக்கும். பணம் சேமிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மையாக தவிர்த்துவிட வேண்டும். அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. மீனம் ராசியின் நண்பர்களே, இன்று விவேகத்துடன் யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். கடந்த காலத்தை பற்றி யோசனையாக தவிர்ப்பது நல்லது. சாதகமற்ற சூழ்நிலையையும் சமாளித்து அதனை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நீங்கள் பணியில் தவறுகள் செய்யவும் நேரலாம். அதனால் பணிகளை திட்டமிட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும். அதிகரிக்கும் பணிச்சுமை காரணமாக வேறு வேலையையும் கூட நீங்கள் தேடுவீங்க. இன்று காதலை பொறுத்தவரை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் உங்களுடைய துணையுடன் சுமூகமான நிலை இருக்கும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். கூடுதல் செலவினங்களையும் சந்திக்க நேரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்கும் ஆரோக்கியம். இருந்தாலும் கூட சில அசௌகரியங்களும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை அது பாதிக்கும். அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் முடிந்தவரை நீங்கள் அதிகளவு அக்கறை கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்மையை பெற்றுத்தரும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம். அப்படின்னா இன்றைய தினத்திற்கான, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது,
எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நன்மையை தரும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் தீமையை தரும், எந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இப்படி நம்ம நிறைய தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போதான் நீங்கள் முதன்முறையாக நம்மளுடைய அரியத தகவல் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.